ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். பாதுகாப்பு உமை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். நாமத்தினால கூடி வந்திருக்கின்ற எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும் நற்செய்தியை பறைசாற்றவிருக்கும் இந்த அடிமைய மறைச்சி உண்மை வெளிப்படுத்தும் இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறோம் சிவங்கிலோ நலப்பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, விண்ணகத்திற்குள் நுழைய தகுதி உள்ளவர் யார் என்கின்ற தலைப்பிலே நற்செய்தியை பரிசாற்றவிருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக விண்ணகத்திற்குள் நுழைய தகுதி உள்ளவர்களாவதற்கு மனம் மாறி திரு பிள்ளைகளை போல மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 18வது அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் மனம் திரும்பி திரு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளைகளை போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு கூறியதை கேளுங்க, நீங்க மனம் மாறி சிறு பிள்ளையை போலாகாவிட்டால் விண்ணரசுக்குள் நுழைய மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் மனம் மாறி சிறு பிள்ளையை போல உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள், அப்பொழுது பரலோகம் செல்லலாம். பரிசுத்தம் இல்லாம ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாதுங்கிறத திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகள் தவறு செய்யும் போது பெற்றோர் அவங்களை கண்டிக்கிறாங்க. குழந்தை அழும்போது அந்த குழந்தைய தூக்கி எடுத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டால் போதும், அல்லது ஸ்வீட் கொடுத்து விட்டால் போதும், குழந்தை அழுறத உடனே நிறுத்திவிடும். பெற்றோர் அந்த குழந்தையை மீண்டும் கூப்பிடும் பொழுது நடந்த எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கிடைத்த அடியையும் மறந்துவிட்டு மகிழ்ச்சியோடு ஓடி வருகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க சிறு பிள்ளைகளை போல ஆக வேண்டும் என்றால் உங்களுக்கு தீமை செஞ்சவங்களை மன்னிச்சு மறக்கிற இதயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். கோபம், எரிச்சல், வெறுப்பு, மனக்கசப்பு, மன்னிக்க முடியாத மனமோ, பழி வாங்குற எண்ணமோ உங்களிடம் இருக்கவே கூடாது. நீங்க கோபப்பட்டாலும் உடனே சாந்தமாகிட வேண்டும். கோபத்தினால சாப்பிடாம இருக்க கூடாது, கோபத்தோடு உறங்க செல்லக்கூடாது, கோபத்தினால யாரையும் வெறுக்க கூடாது, அவர்களோடு பேசாமலும் இருக்க கூடாது. உங்க உள்ளத்துல கசப்பு இருந்தா தூய ஆவியார் உங்க இதயத்துல வாசம் செய்ய முடியாது, உங்களால் விண்ணரசுக்குள்ளும் நுழைய முடியாது. ஆகவே உங்கள் இதயம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு குடும்பத்தில் அம்மா, அப்பா, 4 வயது நிரம்பிய சிறுமி இருந்தாள். தந்தை மதுபானம் இருக்கும் தொழிலை செய்து வந்தார். ஒரு நாள் போலீஸ் அவங்களை பிடிக்க வராங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதும் மனைவி தன்னுடைய கணவரை
ஒரு பெரிய கூடைக்குள்ள மூடி வைத்து விட்டாள். மகள் இதை பார்த்து கொண்டே இருந்தாள். வீட்டிற்கு வந்த போலீஸ் மனைவியிடம், உன் கணவர் எங்கே என்று கேட்டதற்கு அவர் வெளியூர் சென்று விட்டார் என்று பொய் சொன்னார். போலீஸ் அந்த சிறுமியிடம், உன் தந்தை எங்கே என்று கேட்டதற்கு அப்பா கூடைக்குள் இருக்கிறார் என்று சொன்னார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியாது. அதனாலதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ மனம் மாறி திருப்பிள்ளையை போல ஆகவில்லை என்றால் பிணரசுக்குள் நுழைய மாட்டீர்கள் என்றார். ஆகவே பிரியமானவர்களே, பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழுங்க. பொய்யும் குரணியும் சண்டை சச்சரமும் வீண் கூச்சலும் உங்களிடம் இருக்கவே கூடாது. உங்க உள்ளமும் இதயமும் சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்பொழுதும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்ததாக இருக்கட்டும். அப்பொழுது விண்ணரசுக்குள் நுழையலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல உண்மையுள்ளவர்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் பச்சச்சவர்களாகவும் இருங்கள். அப்பொழுது விண்ணரசுக்குள் நுழைய தகுதி உள்ளவர்களாக இருப்பீர்கள். பண ஆசையும் பதவி ஆசையும் பொருளாசையும் சொத்தாசையும் உங்ககிட்ட இருக்கவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட உங்க குடும்ப நபர்களையோ உற்றார் உறவினர்களையோ நண்பர்களையோ அதிகமாக அன்பு செய்யாதீங்க. பச்சத்தவர்களாக இருங்கள். உங்க அன்றாட வாழ்க்கையில வர துன்பங்களையும் துயரங்களையும் நோய் நொடிகளையும் பச்சா குறைகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லுங்க. விசுவாசத்தில் வேரூன்றி இருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தளர்ந்து போகாதீர்கள். அப்பொழுது மிகுந்த கம்பீரத்தோடு இறையரசுக்குள் நுழையலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இரண்டாவதாக பின் அரசுக்குள் நுழைய தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். Praise the Lord. Praise the Lord. மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நம்ம எல்லோரும் பரிசுத்தராக வேண்டும் என்பதே தந்தையின் சித்தமாக இருக்கின்றது. லேவியர் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. தூயவராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்கிறார் ஆண்டவர். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் உங்கள் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் உங்கள் நடத்தைகள் எல்லாம் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. நம்ம எல்லோரும் பாவத்துல மூழ்கி கிடந்த பொழுது நம்மளை பாவத்திலிருந்து மீட்பதற்காக தந்தை கடவுள் தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் சிந்திய மகா பரிசுத்த ரத்தம் வீணாக போய்விடக் கூடாது என்பதற்காகவே நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று தந்தை கடவுள் விரும்புகிறார். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் உடலை கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள வழியாக ஒப்பு கொடுங்கள். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். அப்பொழுது இறையரசுக்குள் நுழையலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மூன்றாவதாக விண்ணரசுக்குள் நுழைய கட்டளைகளை கடைபிடித்து ஏராளம் தான தர்மம் செய்ய வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. லூக்கா 18வது அதிகாரம் 18லிருந்து 24 முடிய வசனங்களை வாசித்து பாருங்க. தலைவர் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள, அதாவது விண்ணரசுக்குள்ள நுழைய நான் என்ன செய்யணும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கட்டளைகளை கடைபிடி என்றார். அதற்கு அந்த தலைவர், இளமை முதற்கொண்டு நான் கட்டளைகளை கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இங்க பரலோக செல்ல விரும்பினீங்கன்னா கடவுள் மோசே வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்ற 10 கட்டளைகளையும் கடைபிடித்தாக வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகம் செல்ல முடியும். என் மீது அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறையும் பேரன்பு காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ கட்டளைகளை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே,
நீங்க உங்களுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறீங்க என்றா கடவுள் அன்பு செய்யாம உங்களால இருக்கவே முடியாது. உங்களுக்கு அடுத்து இருப்பவங்களையும் அன்பு செய்யாம உங்களால இருக்கவே முடியாது. இளமை முதற்கொண்டு நான் கட்டளைகளை கடைபிடிச்சிட்டு வருகிறேன் என்று சொன்ன தலைவருக்கு இயேசு கூறியது, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள உமக்கு இன்னும் கொஞ்சம் குறைவுபடுகிறது, உமக்குரிய எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும் என்றார். ப்ரைஸ் தி லார்ட். லூக்கா 18வது அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். இதை கேட்ட இயேசு அவரிடம், உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது, உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். இவற்றை கேட்டு அவர் மிகவும் வருத்தமுற்றார், ஏனெனில் அவர் மிகுந்த செல்வம் உடையவராயிருந்தார். இயேசு கூறியதை கேட்ட செல்வந்தர் மிகுந்த வருத்தத்தோடு செஞ்சு விட்டார். காரணம், அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் என்று சொன்ன தலைவரால கடவுளையும் ஏழைகளையும் அன்பு செய்ய இயலவில்லை. தன்னிடம் இருப்பத ஏழைகளோடு பகிர்ந்து கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் மிகுந்த வருத்தத்தோடு செஞ்சு விட்டார், நிலைவாழ்வை இழந்தார். மாணவர்களே, நீங்க விண்ணரசுக்குள்ள செல்ல விரும்பினீங்கன்னா கட்டளைகளை கடைபிடிங்க, ஏராளமான தர்மம் செய்யுங்க. அப்பொழுது இன்மையில் பரிசுத்த வாழ்வு வாழலாம், மறுமையில் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, உங்க இதயத்தை பணத்திலும் பதவியிலும் செல்வத்திலும் சொத்திலும் திறமைகளிலும் பதிக்காமல் பற்றற்றவர்களாக வாழுங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஏழைகளுக்கு நீங்கள் செய்யும் உதவி கடவுளுக்கே செய்கின்றீங்க. கடவுளும் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நிலை வாழ்வை பரிசாக கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மத்தேயு 25வது அதிகாரம் 34-36 முடிய வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, விண்ணரசுக்குள்ள செல்ல விரும்புனீங்கன்னா யாராலும் தான தர்மம் செய்யுங்க. பசியாயிருப்பவங்களுக்கு உண்ண உணவு கொடுங்க, தாகமாயிருப்பவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள், ஆடையின்றி இருப்பவர்களுக்கு உடுத்தி கொள்ள ஆடை கொடுங்கள், அந்நியரை ஏற்றுக்கொள்ளுங்க, சிறையில் இருப்பவர்களை சந்தையுங்க, நோயிச்சிருப்பவர்களை கவனித்துக் கொள்ளுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நிலை வாழ்வை பரிசாக கொடுப்பார். ஏழைகள், அனாதைகள், அகதிகள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், சிறியோர், பெரியோர், இவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி ஆண்டவருக்கே செய்யும் உதவியாகும். ஆண்டவரும் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நித்திய பேரின்ப வீட்டை பரிசாக கொடுப்பார். உங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஒருத்தர் தேவையில் இருக்கிறாருங்கிறத நீங்க அறிஞ்சுக்கிட்டோம், அவருக்கு உதவி செய்யாமல் இருப்பது பாவம். நல்ல சமாரியர் ஓமையில அவ்வழியாக செஞ்ச ஒரு குருவும் லேவியரும் உற்றுராய் கடந்த வழிபோக்கன் ஒருத்தரை கண்டார்கள். அவருக்கு உதவி செய்வதற்கு பதிலாக விலகி செஞ்சார்கள். ஆனா வழியாக செஞ்ச சமாரியர் அடிப்பட்டவருக்கு உதவி செய்தார். பிரியமானவர்களே, யாராக இருந்தாலும் சரி, தேவையில் இருப்பவர்களுக்கு உடனே உதவி செய்யுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான்காவதாக, விண்ணரசுக்குள் நுழைய தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என
மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நீங்க தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கட்டளைகளை கடைபிடிச்சு கரிஸ்த வாழ்வு வாழ்ந்தா மட்டுமே பரலோகம் செல்ல முடியும். ஆகவே பாவாரிக்க செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொண்டு கட்டளைகளை கடைபிடிச்சு பரிஸ்த வாழ்வு வாழுங்க. தூய ஆவியாரின் அபிஷேகத்திற்காகவும் வரங்கள் கொடைகள் தனிகளுக்காகவும் வல்லமையோடு செபிங்க. உபவசித்து ஊக்கமாக செபியுங்க. இடைவிடாது செபியுங்க. வல்லமையோடு துதியுங்க. இறை வார்த்தைய வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். தூய ஆவியாரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவரே. ஊக்கமாக செபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் விண்ணரசுக்குள் நுழைய மனம் மாறி திருப்பிள்ளையை போல மாறுங்கள். தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுங்கள். பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். கட்டளைகளை கடைபிடித்து யாராலும் தான தர்மம் செய்யுங்கள். தூய ஆவியாரின் அபிஷேகத்திற்காக வாஞ்சியோடு செபியுங்கள். அப்பொழுது கிறித்திய பேரின்ப வீட்டை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், செபிப்போம். மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்டு பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக சிலுவையிலே ஏராளம் பாடுகள் பட்ட நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். சிலுவையிலே நீர் எங்களுக்காக சிந்திய மகா பரிசுத்த இரத்தம் வீணாக போய்விடாதபடி நாங்கள் எல்லோரும் பரிசுத்த வாழ்வு வாழ அருள்தாரும். சிறுவர் சிறுமிகளை உங்க பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பெற்றோருக்கும் பெரியோருக்கும் பணிந்து நடக்க உங்க அருளால எங்களை நிரப்புங்கப்பா. தெய்வ பயத்தோடு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து இறுதியில் நித்திய பேரன்பு வீட்டை சுதந்திரித்துக் கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். எங்க செபங்களை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். Amen. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பரிசுத்தமே பரலோகத்தில் தங்கும் இடம் பக்தர்கள் தேடும் தேவாலயம். பரிசுத்தமே பரலோகத்தில் தங்கும் இடம் பக்தர்கள் தேடும் தேவாலயம். நாமெல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திரு சித்தம். நாமெல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திரு சித்தம். பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமே பரலோகத்தில் தங்கும் இடம் பக்தர்கள் தேடும் தேவாலயம். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.